புதிய கோணத்தில் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா விழுந்திருக்கக்கூடிய நடுப்பக்க கட்டுரை தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த கட்டுரையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, முருகனுக்கு ஏன் திமுக அரசு மாநாடு நடத்துகிறது, இந்த பொருளில் தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியம் அவர்கள் எழுதியிருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் திரு ஐயநாதன். வணக்கம். இந்த கட்டுரையை படிக்கிறப்ப முருகனுக்கு வந்து பழனியில் வந்து ஒரு முத்தமிழ் முருக மாநாடை இந்து சமயார் நிலைத்துறை எடுக்க இருக்கு. அது பற்றி எழுதுகிற போது அவர் மூணு விதமான பார்வையை முன்வைக்கிறார். அரசியல் ரீதியான பார்வை, அப்புறம் பண்பாட்டு ரீதியான பார்வை. இப்போ அரசியல் ரீதியான பார்வை முன்வைத்ததில் சில விவாதத்திற்குரிய பொருள் இருக்குது. ஆன் பேப்பரில் திமுக வந்து நாத்திக கட்சி அப்படின்லாம் சொல்கிறார். அதெல்லாம் விவாதத்திற்குரிய பொருள். நம்ம ஒவ்வொரு பகுதியாக பேசலாம்னு நினைக்கிறேன் ஐயநாதன். இப்போ அறநிலைத்துறை நடத்துகிற இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு, இதனோட முக்கியத்துவமாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? அதுவும் திமுக அரசு ஆட்சியில் இருக்கிறப்ப இந்த மாநாடு நடக்குது. கல்ச்சுரல் ஃபங்க்ஷன் தான் மக்களுக்காக. அதாவது இந்த இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்றது வந்துட்டு கோயிலுடைய சொத்துக்களையும் கோயிலுடைய நிர்வாகத்தையும் காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட சட்ட ரீதியான அமைப்பு. அப்போ அந்த சட்ட ரீதியான அமைப்பு அப்படின்றது என்ன அப்படின்னம்னா, மக்களுடைய உணர்வுகளை மதித்து தான் அதை செயல்பட்டாகணும். அப்போ அதை வந்துட்டு செய்யுது. நம்ம குழப்பிக்க தேவையில்லை, அதெல்லாம் குழப்பிக்கவே தேவை. நம்ம பெரியாரையும் திமுக அப்படி குழப்பிக்க தேவையில்லை. ஒரு கட்சி எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம், என்ன கொள்கை வேணாலும் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆட்சி வந்துட்டு கொள்கை ஆட்சி கிடையாது, அரசமைப்பு ரீதியான ஆட்சி. அரசமைப்பில் என்ன சொல்லுதோ அது தான் நீங்கள் செய்யணும். அரசமைப்பில் மத சுதந்திரம் உண்டு, எல்லாமே உண்டு. இப்போது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா அரசும், இந்திய ஒன்றிய அரசு உட்பட, ஹஜ் யாத்திரைக்கு அவங்க உதவுறாங்களா இல்லையா, கிறித்தவ யாத்திரைக்கு உதவுறாங்களா இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்துட்டு காவடி எடுக்கிறதுக்கெல்லாம் உதவலை, ஆனால் இந்த மாதிரி ஒன்றத்தை செய்கிறாங்க. ஒரு முத்தமிழ் மாநாடு அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அப்படின்னம்னா, தமிழையும் முருகனையும் பிரித்து பார்க்க முடியாத ஒரு இடம். முருகன் என்றால் அடகன் என்று தமிழ் மொழி கூறும் அப்படியான பாட்டு இருக்குது, அந்த மாதிரி. ரெண்டாவது, நம்மளுடைய சங்க இலக்கியத்தில் பத்து பாட்டில் முதல்ல இடம்பெற்றிருக்கிறது நக்கீரனார் எழுதிய திருமுருகாற்றுப்படை. அப்போது முருகர் வழிபாடு அப்படின்றது வந்துட்டு எல்லாத்துக்கும் நிவாரணம் அப்படின்ற அளவில் இருக்கிறது தான் கந்த சஷ்டி கவசம் போன்ற நூல்கள், வழிபாடு எல்லாமே. இப்போ எல்லா வீட்லேயும் அது எதிரொலிக்கும், பெரும்பாலான வீடுகளில் எதிரொலிக்கும். காதில் பார்த்தீங்கன்னா முருக பெருமானுடைய அந்த பாடல் எதிரொலிக்கும், விநாயக பெருமானுடைய பாட்டு எதிரொலிக்கும். மக்களுக்கானது அரசே தவிர அரசுக்காக மக்கள். ஆனால் கட்டுரையாளர் அந்த இறுதி பத்தியில் சொன்னது, நீங்கள் சொன்னதுனால சொல்லுது, கந்த சஷ்டியை பற்றி பேசினதுனால கருப்பர் கூட்ட விவகாரத்தை திமுகவோடு இணைத்து பேசுகிறாங்க. அப்போ ஒரு பெரிய நெருக்கடிலாம் வந்தது, அதை ஈடுகட்டுகிற விதமாக இந்த மாநாடெல்லாம் நடத்தப்படுதுன்ற மாதிரி கட்டுரையாளர் கருத்து தெரிவிச்சிருக்கிறார்ல, அது சரிதான்? இல்லை, எதுவுமே நம்ம அரசியல் உள்நோக்கத்தை வந்துட்டு, அரசியல் நோக்கத்தையும் உள்நோக்கத்தையும் எதுலையுமே மறுக்க முடியாது. ஒரு ஆட்சி செல்வாக்கின் அடிப்படையில் தான் அமையப்பட்டுறது. அந்த செல்வாக்குக்கு ஒரு டேமேஜ் வருதுன்ன போது அதை கவுண்டர் பண்ணுவாங்கல்ல அவங்க, யாரா இருந்தாலும் சரி. ஆனா என்ன செல்வாக்குக்கு டேமேஜ் வந்தது அப்போ? இப்போ அன்றைக்கு கருப்பர் கூட்ட விவகாரத்தை பெருசா பாஜக தான் எடுத்து அறுபடை வீடுக்கும் வேல் யாத்திரையெல்லாம் நடத்தினாங்க. பாஜகவுக்கு பெருசா அது கை கொடுக்கல. அறுபடை வீடுல ஐந்து படையில வந்து திமுக தான் பெருசா ஜெயிக்குது. ஆனா கட்டுரையாளர் செல்வாக்குல சரிவுன்னு எந்த அடிப்படையில சொல்லவா? அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, அவருடைய பொதுவா அவருடைய கருத்து தான், அது அது அப்படியே எடுத்துக்கிறோமே, எடுத்துக்கிட்டே விவாதிப்போமே. சரி, செல்வாக்கு சரிவு ஏற்பட்டுச்சு. ஏன்னா இதை பத்தி நான் கூட நான் பேசுறேன். ஒரு கருத்து சுதந்திரம் அப்படின்றது ரெண்டு செயலியும் இருக்குது. ஒன்னு கடவுளை கும்பிடுறதுலையும் இருக்குது, கடவுளை பற்றி பேசுவதும் இருக்குது, விமர்சிப்பதும் இருக்குது. அந்த இடத்துல பெரியார் நின்னாரு, கருப்பு சட்டைக்காரங்க நிற்கிறாங்க. ஆனால் அதே பெரியார் தான் வந்துட்டு வந்தால் சீர்திருத்தத்துக்கு வந்தார். அதே பெரியாரியல் கருத்தோட்டத்திலிருந்து தான் வந்துட்டு அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலான்றது உடைய வந்து அதைத்தான் அரசு முன்னெடுத்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் இன்றைக்கி போயிருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஐயப்ப சுவாமி கோயிலில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் வரணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி ஒரு கேஸ் போயிருக்கு. அப்போது ஒரு சமூக அடித்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை என்பது மத ரீதியான பழக்க வழக்கங்களில் சம்பிரதாயங்களில் கூட கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்படின்ற இடத்துக்கு போகுது அப்படின்னம்னா, இது வந்துட்டு மதம் அரசியலை விழுங்கக்கூடிய இடம் இல்லை. அரசியல் மக்களுக்காக மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நீக்குகிறது என்கின்ற ஒரு பொருள். இவ்வளவுதான். இப்போ இவர் அந்த விழாவை எடுக்கிறதுக்கு காரணம், ஒன்று தமிழனுடைய, தமிழும் முருகனும் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் அப்படின்னு இலக்கிய ரீதியாக நான் எடுத்து சொன்னேன், உண்மை. அப்போ அதற்காக வந்துட்டு ஒரு மாநாடை கூட்டி உலகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள்லாம் அதை பற்றி பேசி அந்த வழிபாட்டு ரீதியாக தமிழ் எவ்வாறு வளர்க்கப்பட்டது அப்படின்றத நம்ம பேசணும் இல்லையா? ஸோ அதை முன்னெடுக்கிறாங்க. தமிழ் கடவுள் முருகனை திராவிட கடவுளாக்குற ஒரு முயற்சி இருக்கா? கட்டுரையாளர் முதல்ல அதை கோடிட்டு காண்பிக்கிறார். அப்படி ஒரு முயற்சி இருக்கா தமிழ் கடவுள் திராவிட கடவுளாக்குற? தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துட்டு திராவிட மாடல்னு சொன்னதுக்கு பிறகு எல்லாத்தையுமே அந்த மாடலுக்கு எதிரான தாக்குதலில் முருகனையும் இப்போ உட்படுத்தியிருக்கிறாங்க. கடைசியாக
இவ்வளோதான் இது புரிஞ்சிக்க வேண்டியது. அவர் ஒரு ஆட்சியினுடைய ஒரு சாதனை, அந்த சாதனைக்கான ஒரு அடையாளமாக அதை சொல்கிறார் திராவிட மாடல்னு. உடனே இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த திராவிட மாடல், இந்த முருகன் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை முதல்ல அடிப்படை அரசியலாக கொண்டு வந்தது சீமான் தான். ஆமாம், அது ஏன் கொண்டு வந்தார் அப்படின்னோம்னா, நாங்கள் பஞ்சாப்ல இருந்துட்டு ஒருத்தரை வந்துட்டு கோயம்புத்தூர் மாநாட்டுக்கு கூட்டு வந்தோம். அந்த மாநாட்டில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆவணம் வெளியிடப்பட்டது. அந்த வந்த அந்த தலைவர் வந்துட்டு, நான் தான் அவர் கூட்டிட்டு போனேன் இங்கே இருந்துட்டு, அவர் தமிழ்நாட்டை நான் துறவிட்டு நான் பார்க்கணுன்றதுக்காக வண்டியிலே போனோம். போயிட்டு இறங்கும்போது அவர் பல கேள்விகள் கேட்டவர், மறுநாள் அந்த மாநாடு முடிஞ்ச மறுநாள் பேசிட்டு இருக்கும்போது கேட்டார், இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியாலஜியை வச்சுருக்கிறீங்களே, உங்களுடைய இந்த கொள்கையை உங்களுடைய கோயிலில் இருக்கிற பூசாரி பேசுவாரான்னு கேட்டார். என்ன பார்த்து நான் என்ன சொன்னேன், அது என்னோடய தலைவரையே கேளு அப்படி சொல்லிட்டு சீமான் கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னோடனே சீமான் வந்தார். வந்துட்டு உடனே இது பண்ணுவாரா உங்கள் இவரை வந்துட்டு பதில் சொல்ல மாட்டேங்கிறார் ஐயநாதன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ன உடனே சீமான் பேசாத இருந்தார். அப்போ அவர் சொன்னது என்னன்னா, அந்த தலைவர் சொன்னது என்னன்னா, எந்த கொள்கையை நீ மக்கள் மத்தியில் முன்னெடுக்கிறியோ அந்த கொள்கை அந்த மக்கள் மதித்து போற்றி பெருமைப்படக்கூடிய ஒரு இடமான கோயிலில் ஒலிக்கவில்லை என்றால் உன் கொள்கை ஜெயிக்காதுன்னாரு. அன்னைக்கு எடுத்தார் சீமான் காவடி, வீரத்தமிழர் முன்னணி அப்படிதான் பிறந்துச்சு. அது ஒரு சரியான மூணு நான் பார்த்தேன் அன்றைக்கு இந்த கட்டுரையோடும் அது மெல்ல கனெக்ட் ஆனதுனால அந்த கேள்வியை கேட்குறேன், அதோடு சம்மந்தப்பட்டதுனால. அன்றைக்கு வீரத்தமிழர் முன்னணியை ஆரம்பித்து முருகனை பிரதானப்படுத்துகிற போது என்ன விமர்சனம் இருந்ததுன்னா, அது ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவை அவங்க எடுக்கிறாங்கன்னு. நீங்க அப்படி பார்க்கல, முருகனை நீங்க வேறுபடுத்தி தான் பாக்குறீங்க. முருகனை கொண்டாடுவது என்பது பண்பாடு அப்படின்றது இந்து மதத்தை கொண்டாடுவதல்ல, இந்துத்துவத்தை கொண்டாடுவதில்லை. இவர் கூட வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இந்து தமிழ் இந்துன்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு, கட்டுரை ஆமா கட்டுரையில சொல்லிட்டு வர்றாரு. அதெல்லாம் தமிழ்ல இந்துலாம் கிடையாது. தமிழருக்கென்று ஒரு ஆன்மீக பாரம்பரியம், இந்து என்கின்ற சொல் பிறப்பதற்கு முன்னாடி இருந்தே வருது. தமிழர் அப்படின்ற ஒரு சமயத்துல பாத்தீங்க அப்படின்னம்னா, தமிழர் எல்லா சமயத்தையும் ஆட்கொண்டிருக்காங்க, பௌத்த சமயத்தையும் தமிழர் இருந்திருக்காங்க. இப்போ காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஜைன காஞ்சின்னு ஒன்று இருக்குல்ல, ஏன் அப்போது ஜைன மதம் அந்த மதத்தை வந்துட்டு வழிபடக்கூடியவர்கள் அங்கே இருந்திருக்கிறாங்க, அந்த வழிபாட்டு தலங்கள் இருந்திருக்குது. ஸோ வழிபாடாக தமிழர்கள் பல விஷயத்தை கை கொண்டிருக்கிறாங்க. இலங்கையில் வந்துட்டு பௌத்தத்தை கை கொண்டவர்கள் தான் சிங்களவர்களாகவும் இருந்தார்கள், தமிழர்களாகவும் இருந்தார்கள். அப்போ தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக பார்த்து தான் போக்காகவும் அரசரை ஒட்டிய ஒரு விடயமாகவும் தான் சைவமும் வைணவமும் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மத்த மத்ததெல்லாம் வருது, கொண்டாடி இருக்கிறாங்க, அந்த தகராறுலாம் ஏற்பட்டிருக்குது, எல்லாம் உண்மை. ஞானசம்பந்தர் வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணி சைவத்தினுடைய அந்த மேலாண்மையை நிலைநிறுத்தக்கூடிய அப்படிப்பட்ட சமய யுத்தங்கள் எல்லாம் கூட நடந்திருக்குது, எல்லாம் உண்மை. ஆனால் எந்த இடத்துலையும் முருகர் ஒரு ஒற்றை அடையாள அரசியலாக போற்றப்படவில்லை, அதை மையப்படுத்தி யாரும் செய்யவில்லை சீமானை தவிர. அவர் தான் முதல்ல பண்ணார், அவர் தான் இந்த இப்படி கொடுத்தாரு இந்த பாடி, இவர் சொல்லக்கூடிய ஆறு பேக்கெட் இப்போ அந்த போஸ்டர் அப்படித்தானே இருக்கு. முருகன்னா வேற ஒரு வடிவம், ஒரு படிவம் நம்ம மனசுல இருக்கு. ஒன்னு ஆண்டி கோலம், இன்னொன்னு வந்து ராஜகோலம். படம் முருகன் கோயிலுக்கு போனோம்னா சாயந்தரம் போச்சுன்னா அந்த தரிசனத்தை பார்க்கலாம். இதுக்காகவே ஆண்டு கோலத்தை பார்க்காத பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க, அதுவும் தெரியும் எனக்கு. சாயந்தரம் போய் ஆனா இப்போ வந்து சிக்ஸ் பேக்ல வந்து பொதுவா கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட வடிவம் அப்படின்றது வந்துட்டு பக்தன் கொடுத்த வடிவம் தானே, வடிவமற்றவர் தானே. இறைவனை பொறுத்த நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு வடிவமற்றவர் தானே. இப்ப நீங்க தஞ்சை பெரிய கோயில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா லிங்கமும் இருக்குது, லிங்கத்துக்கு அந்தாண்ட பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வெளி அப்படின்றது ரெண்டு. ஏன் இப்ப இந்த மாதிரியான உருவ மாற்றம் இப்போ ராமருக்கும் அதே மாதிரி அனுமருக்கும் அதே மாதிரி இந்த இது ஏன் நடக்குது? அரசியல் சிந்தனை தான் காரணம். சிந்தனையை ஆக்கிரமிக்கிறோம் அப்படின்னு வரும்போது எப்படி ஆக்கிரமிக்கிறது? ஒரு கொடியை ஏற்படுத்து. நேற்று கூட கொடி எவ்வளோ பெரிய சர்ச்சையாக பேசுகிறாங்க விவாதத்தில், விஜய் ஒரு கொடி அறிவு எவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க, அதில் இருக்கிற யானை கூட சர்ச்சையாகி போச்சு. இல்லை இப்போ முருகன்னா அழகுன்னு சொல்லுவாங்க, ஒரு குழந்தை முகத்தோடு முருகனை பார்த்துருக்குறோம். இதப்போ இந்த உருவ மாற்றத்திற்கு பின்னணியிலும் ஏதாவது அரசியல் இருக்கா? ஒரு வீரம் தான், ஒரு வீரத்தினுடைய பறைசாற்றல ஈடப்போருக்கு பின்னாடி தானே வந்துட்டு தாமத்தப்படாத மாதிரி கட்சிகள்லாம் வந்துச்சு. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வீரத்தினுடைய அடையாளமா பண்பாட்டினுடைய பெரியமா முப்பாட்டன் முருகன் அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்க, அவ்வளோதான். அது வந்துட்டு சரி
எனத்திங் கேன் பி சிம்பாலிசிஸ் எந்த வழியில் வேணாலும் அவன் அடையாளப்படுத்தலாம் அடையாளப்படுத்துறதுன்னு. ஆனால் இந்த கட்டுரையாளர் குறிப்பிடுவது வந்து ஒரு அரசியலுக்காக, அவர் சொல்வது வந்து இப்போ கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிலை போல் முருகனுக்கும் சிலையை கூட அமைக்கலாம், காரணம் அரசியல்ன்றதை அவர் கொண்டு வர. தொடர் வெற்றிகள் திமுக இருந்துட்டு இருக்கிறப்ப இவர் சொல்ல வருவது ஏதோ பின்னடைவை சந்திப்பது போலவும் முருகனை வைத்து ஒரு பெரிய செல்வாக்கை பெறுவது மாதிரியான ஒரு கருத்துக்கு கட்டுரை நகருது. நம்ம அதை தாண்டி நான் கேட்க விரும்புவது திரு ஐயநாதன், இப்போ முருகனை முன்னிலைப்படுத்துறது நாம் தமிழர் முன்னிலைப்படுத்தினாங்க, பாஜக வேல் யாத்திரை போனாங்க, தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு முடிவெடுத்தது. ஆனால் அது அனைத்து முடிவுகளும் அரசியல் ரீதியாக அவங்களுக்கு பலனை கொடுக்கல. ஆனால் இவர் வந்து அரசியலுக்காகத்தான் அப்படின்னு முருகனை கையெடுக்கிறது கையில் எடுத்துகிட்டு பண்ணுறாங்கன்றதை எப்படி புரிஞ்சுக்கல? இல்லை, இது ஒரு கவுண்டர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான், அதை நான் மறுக்கலை. ஆனால் யாருக்கு எதிரான கவுண்டர்? என்ன பிஜேபிக்கு எதிரானது தான். பிஜேபி செய்யக்கூடியது என்ன அப்படின்னம்னா, அவங்க வந்துட்டு செய்கிறது ஒரு மதவாத அரசியல். ஸோ அந்த மதவாத அரசியல் வந்துட்டு ஆன்மீகத்தை குழப்புது. ஆன்மீகம் அப்படின்றது பக்தனுக்கும் இறைவனுக்குமான உறவு, யூனியன், யோகா, அந்த இடத்துல தான் அது போகுது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மதத்தை அடிப்படையாக வச்சு ஒரு அரசியல், அதனால தான் அங்கே வேலை தூக்குறாங்க. அது ஃபெயிலியர் ஆகணும்னா வேலை விட்டாங்க. 30 வருஷமாக பிள்ளையார் ஊர்வலத்தை பண்ணுறது அவங்க அதுக்கு தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய நோக்கம் வேறு, இவங்களுடைய நோக்கம் என்னென்னா அந்த கவுண்டரை உடைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க பண்ணுறாங்க. பாஜகவுக்கு எதிரான ஒரு மதவாதத்திற்கு எதிரான. ஆனால் திரு ஐயநாதன், உங்களுக்கு தெரியாதல்ல, திமுக அப்படின்றது பொதுவாக வெளியிலிருந்து பார்க்குறப்ப அது ஒரு நாத்திக கட்சின்னு, அண்ணா அவர்கள் வந்த பிறகு அதில் ஒரு மாற்றம் இருக்குது. இந்து சமய அறநிலைத்துறையினுடைய செயல்பாடுகள் வேறென்றா இருக்குது, திருவாரூர் தேரை ஓட்டினதாகட்டும் பலது இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி வந்து நாத்திய கட்சி ஏன் இதை செய்யுதுன்ற விமர்சனம் இருந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் உங்கள் அனுபவத்திலிருந்து சொல்லுங்கள், கலைஞர் கருணாநிதி காலத்திலிருந்தே முருகன் தொடர்பான நிகழ்வுகளை அந்த அரசு நடத்திட்டு தானே இருக்காங்க, அந்த யாத்திரையெல்லாம் நடத்திட்டு தானே இருக்குது. இன்னைக்கு ஏன் இது விவாத பொருளாக ஆகுது? ஆமாம், அது இன்னைக்கு விவாத பொருளாக இதை வந்துட்டு ஆக்குறதுக்கு காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னம்னா, ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னம்னா, அது பாரதிய ஜனதாவுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் அடிப்படையை வந்துட்டு தகர்த்துட்டு அது அப்படியே திமுக அதை எடுத்துகிட்டு போயிடுது. ஓகே, இப்போ ஒரு ஓட்டு பேங்க் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இது. அவங்களுடைய ஒரு ஐடியால் எடுத்துட்டு போயிடுறாங்க, இதாண்ட திமுக அதை எடுத்துட்டு போகுது, எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னு வரும்போது ஒரு கடுப்புல எது வேணாலும் வரலாம். அது ஒரு நான் ஒரு இது அரசியலா நான் கொஞ்சம் உடச்சி கேட்கறதுக்காக கேட்கிறேன். இதுவரைக்கும் பண்பாட்டு ரீதியில ஊடுருவ வேண்டும், அதற்குள் தங்களுடைய வேர்களை பதிக்க வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஒரு பார்வையாக இருக்குது. எல்லா மாநிலத்திலும் பண்பாடு வழியாக தான் உள்ளுக்கு நுழையிறாங்க. ஆனாலும் தமிழகத்தில் அவங்களுக்கு அது இன்னும் கை கொடுக்கல, வெற்றியாக மாறலாம். ஆனாலும் திமுக அதை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அவங்க பண்பாட்டை நோக்கி நகர்றாங்க திமுக? இப்போ ஒரு ஒரு ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். நீங்கள் வந்துட்டு அண்ணாமலைக்கு பாஜகவுக்கு விழுந்த ஓட்டு 11%, 8%, 7%ன்ற வாதிக்கிறதுக்கு முன்னாடி இதே தமிழ்நாட்டில் தான் அவங்க கெயின் பண்ணுறாங்க, ஒரு அலையன்ஸை கெயின் பண்ணியிருக்காங்கல்ல. ஓகே, ஓட்டு அவங்க எடுத்தாங்களா அப்படின்றத விட ஒரு கூட்டணி அவங்க அமைச்சாங்கல்ல, ஒரு பலம் வாய்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியை தங்களோட எடுத்துக்கிட்டாங்கல்ல, அப்போது அவங்களுடைய பலம் என்னது? தமிழ்நாட்டுக்கு எதாவது நல்லது செஞ்சாங்களா? இல்லை, வெறும் மத பலம் தான். அப்போ அதை உடைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படின்றது வந்துட்டு நிச்சயமாக திமுகவும் இருக்குது. ஒரு கட்சியாக திமுகவும் இருக்குது, நாம் தமிழர் இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, யாராக இருந்தாலும் அதை உடைக்கணும் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அப்போ அந்த ஒரு இடம் வரும்போது அதை எப்படி செய்யணும் அப்படின்னு வரும்போது திமுக இப்படி சிந்திச்சிருக்கலாம். நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் மூலமாக இப்படி ஒன்று பண்ணுறதன் மூலமாக முருகனை மையப்படுத்தி நாங்கள் விழா கொண்டாடினோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சேகர் பாபு மற்றவங்க சட்டமன்றம் வரைக்கும் பேசுறதுன்னா, 1000 கோயில்களுக்கு மேற்பட்ட கோயில்களுக்கு நாங்கள் கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? அது சேகர் பாபு கொடுத்த ஒரு பெரிய டர்ன் அது. புரியுதுங்களா? அந்த மாதிரி அப்போது இவங்க இதுவரைக்கும் என்ன சொன்னாங்க, கோயில் சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன, அந்த பணம் எல்லாம் எடுத்துக்கொண்டு அரசு கொண்டு போய் விடுகிறது, உண்டியல் பணம் எல்லாம் அங்கே போய் விடுகிறது. நிர்மலா சீதாராமன் கூட சொன்னார், உண்டியலில் போடாதீங்க, தட்டில் போடுங்க தொட்டை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போனாங்க. அப்படியான ஒரு இடத்துல தான் வந்துட்டு இந்த அரசியல் அப்படின்றது முக்கியத்துவம் பெறுது. ஏதோ திமுக தன் முனைப்பாக அதை செய்யலை, இது அவங்க மேல ஃபோர்ஸ் பண்ணப்பட்ட ஒரு அரசியலுக்கு ஒரு கவுண்டர். அதனால தான் சொன்னேன், இது ஒரு கவுண்டர் பாலிட்டிக்ஸ். நிறைவாக இந்த பண்பாட்டு தளத்திற்குள் பயணிப்பதான்றதுல பெரியாருக்கு வேறொரு பார்வை இருந்தது. நீங்க பண்பாடுன்னு போயிட்டீங்கன்னா மீண்டும் நீங்க இந்துத்துவம் இந்து மதத்துக்குள்ள போயிருவீங்கன்னு. இடதுசாரிகளுக்கு ஒரு பார்வை இருந்தது, அதிலிருந்து ஜீவா அவர்கள் வேறுபட்டார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முருகனை முன்னிலைப்படுத்துகிற இந்த முயற்சியை? நீங்கள் எப்படி பார்க்க, இது வரவேற்கக்கூடியதா, எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க? நிச்சயமாக சொல்கிறேன், இது வரவேற்கக்கூடியது. ஏனென்றால் மக்களுக்காகத்தான் ஆட்சி அரசியல் அனைத்துமே. எனவே அந்த இடத்திலிருந்து இதை பார்க்க வேண்டும். ரெண்டாவது விட என்னென்னா, ஒருபோதும் பெரியாரை தமிழ்நாடு புறக்கணிக்காது. ஏன்னா நிறைய பலன் பெற்றுருக்குது. முன்னேற்றத்தில் பெரியாருடைய சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் பக்தி மார்க்கமும் இங்கே வலிமை பெற்றுக் கொண்டுதான் இருக்கும்.
அதில் இருவேறுபட்ட கருத்தே இல்லை. சரி, மனிதனுக்கு கடைசியாக நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு விடயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறை நம்பிக்கையும் இறைவனும் தான். எனவே அதில் வந்துட்டு எந்த பழுதும் ஏற்படாமல் அதன் மீது அரசியல் பண்ணுறவங்களை கவுண்டர் பண்ணிவிட்டு தங்களுடைய அரசியலை நிலைப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியின் வெளிப்பாடு தான் இது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நன்றி திரு ஐயநாதன், உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சு.